வணக்கம் फ्रेंड्स நான் உங்கள் குமார் இந்த வீடியோல நம்ம எலக்ட்ரிக் ஹீரோ எலக்ட்ரிக் ஆப்டிமா அப்படிங்கற வண்டி பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க レッド கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க இப்போ இந்த வண்டியோட டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது ஹீரோ எலக்ட்ரிக் பைக் ஹீரோ எலக்ட்ரிக் பைக்கில் இந்த வண்டியோட நேம் ஆப்டிமா இந்த வண்டியை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளும் இருக்குது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளும் இருக்குது ரெண்டுக்குள்ள வித்தியாசம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளுக்கு லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ஆர்டிஓ ஆஃபீஸ் போகணும் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் தேவையில்லை இது வந்து ஒரு யங்ஸ்டர் ஒரு சின்ன குழந்தை ஒரு 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க லைசன்ஸ் எடுக்க ரினியூவல் பண்ண முடியாது ஐ ப்ராப்ளம் அவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் வேறு எதுவும் தேவையில்ல அப்புறம் இதில் வந்து இந்த ஹீரோ கம்பெனி மட்டும்தான் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் அவங்க யூஸ் பண்ணுற ஒரு 5 எக்யூப்மெண்ட்டுக்கு 3 இயர்ஸாக வாரண்டி கொடுக்குறாங்க பேட்டரி மோட்டார் கண்ட்ரோலர் கன்வெக்டர் சார்ஜர் இந்த 5க்குமே அவங்க 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க மற்றபடி இந்த வண்டியில் வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக ஒரு 3 வேரியண்ட் கலர்ஸ் இருக்குது ப்ளூ ஒயிட் கிரே இந்த 3 வேரியண்ட் கலர் இருக்குது இப்போ இதை வெஹிக்கிளில் கீ போட்டாச்சுன்னா கீ போட்டுன்னு வண்டி ஸ்டார்ட் டிஸ்பிளே ஆன் ஆச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆயாச்சு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் த்ராட்டில் த்ராட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா வண்டி ரன் ஆகுது வண்டி ரன் ஆகிட்டு இருக்கு இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மோட்டார் வந்து பிரஷ்லெஸ் டிசி மோட்டார் இது வந்து வீலோட ஹப்பில் தான் இருக்குது இது வந்து பிரஷ்லெஸ் டிசி மோட்டார் இந்த மோட்டார் வந்து சடனாக எரியறதுக்கோ ஒரு வைண்டிங் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸே கிடையாது அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க மற்றபடி பேட்டரி வந்து லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க இதுதான் பேட்டரியோட ஸ்டோரேஜ் பிளேசஸ் இதில் இந்த ஸ்பேஸுக்கு கீழே பேட்டரி இருக்குது இது பேட்டரி லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க இந்த பேட்டரி வந்து நான் இது இது வண்டியோடு இருக்குது நான் வெளியே இந்த பேட்டரியை காட்டுறேன் இதுதான் பேட்டரி பேட்டரி வித் சார்ஜர் இதில் கீ போட்ட உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆனால் டிஸ்பிளே ஆன் ஆச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் இப்போ வண்டி ஸ்டார்ட் பொசிஷனில் இருக்குது நீங்கள் த்ராட்டில் யூஸ் பண்ணால் வண்டி மூவ் ஆகி போவோம் இதில் என்ன இதில் வந்து நிறைய பேர் கேட்பாங்க இந்த வண்டிக்கு அந்த சார்ஜிங் இண்டிகேஷன் எவ்வளோ தூரம் போக நாங்கள் எப்படி மெஷர் பண்ணு அதுக்கு இவங்க இதில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பெர்சன்டேஜில் கொடுக்கல அவங்க வோல்ட்டில் கொடுக்குறாங்க 54 வோல்ட்னா ஃபுல் பேட்டரி சார்ஜ் 44 வோல்ட்னா பேட்டரி ட்ராப் இந்த 10 பாயிண்ட்டுக்குள்ளே இந்த வண்டி 60 கிலோமீட்டருக்கு மேலே போகும் இந்த 10 பாயிண்ட்டுக்குள்ளே 60 கிலோமீட்டருக்கு மேலே போகும் இது ஹார்ன் ஸ்விட்சு ஹார்ன் நல்லா வண்டியில் எந்த ஒரு நாய்ஸுமே இருக்காது அதனால் ஹார்னில் நல்லா சவுண்டாக இருக்கும் இது இண்டிகேட்டர் அப்புறம் ஹெட்லைட் வந்து ஹெட்லைட் என்ன கொடுத்தோன்னா எல்இடி பல்பு தான் கொடுத்துருக்காங்க நல்ல பவராக இருக்கும் தனியாக சுவிச்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஹெட்லைட் வந்து 60 கிலோமீட்டர் நான் சொல்கிறது வித் லைட் இதோட சேர்த்து 60 கிலோமீட்டர் வந்து டியூப்லெஸ் டயர் தான் வருது இது லோக்க மிந்தி வந்து எலக்ட்ரிக்கல் பைக்கில் எடுத்துக்கிட்டிங்கனாலே எதுவுமே எங்ககிட்ட தான் வாங்கணுங்கிற சூழ்நிலை இருக்க போய் கொஞ்சம் ரீமார்க்லாம் இருந்துச்சு இப்போ லோக்கல் மார்க்கெட்லேயும் இன்ன ஒரு லோக்கல் மார்க்கெட்லேயும் கிடைக்கிற அளவுக்கு தான் இவங்க இப்போ டிபெண்ட் பண்ணி எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க ஸோ இது வந்து வெளியேனாலும் வாங்கிக்கலாம் இது வெஹிக்கிளோட பேட்டரி இந்த பேட்டரி வந்து 48 வோல்ட் 28 AH ஏஹெச் பேட்டரி இந்த பேட்டரியை இந்த ஆப்டிமாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ 2 செக்மெண்ட் அந்த பேட்டரி எப்படி வருதுன்னா வண்டியோட வச்சும் சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படி இல்லை வீட்டில் எடுத்து போய் சார்ஜ் பண்ணலாம் அதோட ரீசன் என்னென்னா இப்போ நமக்கு இந்த இந்த சைடில் இப்போ நம்ம ஏரியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே அப்பார்ட்மெண்ட்டில் அதிகமாக கிடையாது எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக வீட்டில் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து வீட்டிலே வண்டியோட சார்ஜ் போடலாம் சப்போஸ் மும்பை ஹைதராபாத் சென்னையெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க அவங்க வண்டியை எடுத்துக்கொண்டு சார்ஜ் போட முடியாது அதனால அந்த பேட்டரியை போர்ட்டபிள் பேட்டரியாக கொடுத்துருக்காங்க அவங்க பேட்டரியை எடுத்து கொண்டு போய் சார்ஜ் பண்ணிக்கலாம் இது வெஹிக்கிளோட சார்ஜர் ஆமாம் இதில் சார்ஜிங் போட்டு 2 போர்ட் கொடுத்துருப்பாங்க எதுக்காக வேணா இது வந்து 6 ஆம்ப்ஸ் நம்ம வெஹிக்கிளோட வரக்கூடிய சார்ஜர் 6 ஆம்ப்ஸ் சார்ஜர் அதுக்கு இந்த 3 பின் போர்ட்டில் கொடுத்துருக்காங்க மற்றபடி இந்த போர்ட்டு வந்து எல்லா இப்போ ஹீரோ கம்பெனியில் வந்து அடிஷ்னலாக கொடுத்துட்ருக்காங்க இது எதுக்காக வேணா சப்போஸ் நம்ம ஒரு பல்கில் சார்ஜிங் ஸ்டேஷன் வருதுன்னா அப்போ இது வந்து அவங்க என்னென்னே மோஸ்ட்லி கொஞ்சம் ஆம்ஸ் ரேட்டிங் ஹையாக வச்சுருப்பாங்க அப்போது நமக்கு இந்த போர்ட் தாங்காது அதுக்காக வேண்டி அவங்க அடிஷ்னலாக இது கொடுத்துருக்காங்க மற்றபடி நீங்கள் வெளியே சார்ஜ் பேட்டரியில் வெளியே எடுத்து சார்ஜ் போடணுனாலும்
பேட்டரியை வெளியே சார்ஜ் போடணும், பேட்டரிலையும் ஒரு சார்ஜிங் போர்டு 3 pin போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதான் அந்த சார்ஜரில் உள்ள பின், இந்த பின்னை நீங்கள் இப்படி ப்ளக் பண்ணிக்கலாம். இந்த 3 pinல ப்ளக் பண்ணி இது வந்து நம்ம சாக்கெட்டில் வரணும், சுவிட்ச் போர்டு சாக்கெட்டில் வரக்கூடியது. இதை நீங்கள் சுவிட்ச் போர்டில் இது பண்ணிக்கிட்டு சார்ஜ் பண்ணி, இதில் சார்ஜரில் 4 இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, 25, 50, 75, 100. இப்போ 25, நீங்கள் இன்றைக்கி நான் 60 கிலோமீட்டர் சொல்கிறேன், நீங்கள் 60 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்கன்னா பேட்டரி ட்ராப், அப்போ 25லேருந்து சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆகி 25% முடிஞ்சு, 50% முடிஞ்சு, 75 முடிஞ்சு, எப்போ 100% சார்ஜ் ஃபுல் ஆகுதோ அப்போ 100ல் க்ரீன் கலர் இண்டிகேஷன் இருக்கும். அதுதான் உங்களுக்கு சார்ஜ் பேட்டரி ஃபுல் ஆகிட்டுங்கிற இண்டிகேஷன். அதை மட்டும் நீங்கள் அதிகமாக நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போடாமல் இந்த இண்டிகேஷனை பார்த்து, இது 4 அல்ட்டு 4.5 ஹவர்ஸில் ஃபுல் பேட்டரி சார்ஜ் ஆகும் ஒரு 60 கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா. இதை நீங்கள் இண்டிகேஷனை பார்த்து பேட்டரி அந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி லைஃப் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா 3 இயர்ஸ் தான் ஒரு பேட்டரி ஓடும் தான், அவங்க 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்தாங்கன்னா எப்படியும் ஒரு டைம் ஒரு பேட்டரியை வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய சான்சஸ் இருக்குது. அதனால் அவங்க 3 இயர்ஸுக்கு மேலே கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் பேட்டரி ஒர்க் ஆகும். அதுக்காக வேண்டி தான் இந்த சார்ஜிங் இண்டிகேஷனை மட்டும் நீங்கள் பார்த்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும், பேட்டரி லைஃப் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இந்த மோட்டார் வந்து பிரஷ்லெஸ் டிசி மோட்டார். இது எப்படின்னா, இது 250 வாட்ஸ் மோட்டார். 250 வாட்ஸ் மோட்டார் வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன், நான் ரெஜிஸ்டர் வெஹிக்கிள் எடுக்கும்போது 250 வாட்ஸ் மோட்டாரும் 90 ஆம்ஸ் கண்ட்ரோலரும் வரும். இதே இது ரெஜிஸ்ட்ரேஷனில் போனீங்கன்னா 550 வாட்ஸ் மோட்டாரும் 13 ஆம்ஸ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா கஸ்டமரும் மோஸ்ட்லி கேட்பாங்க, நீங்கள் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் போலீஸ் மறைச்சாச்சுன்னா இது எப்படி நாங்கள் இது பண்ணுறது, இதுக்கு ஒரு சேஃப்டி என்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து இப்போ ஹீரோ கம்பெனிலேருந்து எத்தனை லேக் வண்டி இறங்கினாலும் ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மோட்டார் நம்பர், ஒரு பேட்டரி நம்பர், ஒரு கண்ட்ரோல் நம்பர், கன்வெக்டர் நம்பர், சார்ஜர் நம்பர், இந்த அவ்வளோ சேஸ் நம்பர், இது அவ்வளோ உங்கள் பில்லை நாங்கள் இண்டிகேஷன் பண்ணிடுவோம். மற்றபடி இது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்க்குள்ள கார்டு, இது ஏஆர்ஐ அப்ரூவலோட. ஒரு வண்டி ரோட்டில் ஓடணும்னா ஏஆர்ஐங்கிற நிறுவனம் தான் அத்தாரிட்டி கொடுப்பாங்க. அவங்க இந்த வெஹிக்கிளுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, டஸ் நாட் ரிக்யூர்ட் ஏ டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி. டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிக்கு டிரைவிங் லைசன்ஸும் ரெஜிஸ்ட்ரேஷனும் வேண்டான்ட்டு இதில் கொடுப்பாங்க. இந்த கார்டு கம்பெனிலேருந்து வர்றது, இதில் உங்கள் வண்டியோட சேஸ் நம்பர், உங்கள் வண்டியோட மாடல் இதில் எழுதி நாங்கள் தந்துடுவோம். போலீஸ் மறைச்சாங்கன்னா இதை நீங்கள் காமிச்சிக்கலாம். இது அந்த வெஹிக்கிளோட த்ராட்டில், த்ராட்டில் மீன்ஸ் இந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுற பண்ணக்கூடியது. இது நீங்கள் எப்படின்னா, இப்போ எலக்ட்ரிக்கல் பெட்ரோல் வண்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கேபிள், கேபிளில் தான் வரும். இது வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஜஸ்ட் பவர் சப்ளை, ஸோ இந்த இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்புறம் இதில் வந்து மொபைல் சார்ஜிங் போர்ட், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் நம்ம இருக்கிற எல்லா மாடல்லுமே மொபைல் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த மொபைல் சார்ஜிங் போர்ட்டு, இதில் நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். வண்டியோட பிரேக் வந்து ட்ரம் பிரேக் தான், நார்மலாக இப்போ டிஸ்க் இல்லை, ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஹீரோ எலக்ட்ரிக்கலில் எல்லா வெஹிக்கிளுக்குமே 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி தராங்க. எதுக்கெல்லாம்னா, பேட்டரி, மோட்டார், கண்ட்ரோலர், கன்வெர்டர், சார்ஜர், இந்த 5க்குமே 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் தராங்க. வாரண்டி கிளைமிங் பற்றி நீங்கள் கஸ்டமருக்கு எந்த ஒரு வரியும் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நீங்கள் எங்கே ஷோரூம் வந்தீங்கன்னா நாங்கள் அந்த ப்ராப்ளத்தை பார்த்துட்டு வாரண்டிக்கு அனுப்பி வாரண்டிக்கு அனுப்பி அதை கிளைம் பண்ணி தருவோம். அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த ஒரு அதுக்குள்ள சுச்சுவேஷன் எப்படின்னா, எங்கிட்ட எல்லாத்துக்குமே ஸ்பேர் இருக்கும், பேட்டரியிலேருந்து மோட்டார்லேருந்து சார்ஜ்லேருந்து எல்லாமே ஸ்பேர் இருக்கு. இதை வச்சு உங்கள் வண்டி ஸ்டாப் ஆகாத அளவுக்கு பார்த்துடுவாங்க. இது வந்து கம்பெனியோட ரூல்ஸ். அதனால் உங்கள் வண்டி என்ன வாரண்டி வந்தாலும், ஏதாவது சின்ன ப்ராப்ளம் உங்கள் வண்டி ரன்னிங்கில் இருக்க அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணி தருவாங்க. அதனால் நீங்கள் வாரண்டி பற்றி எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னு எடுத்துக்கிட்டாலே மக்களுக்கு சின்ன பயம் இருக்குது, அது உண்மைதான். அது என்னன்னா, ஒரு ஃபீல்டுக்குள்ளே இருந்து இன்னொரு ஃபீல்டுக்குள்ளே கன்வெர்ட் ஆகணும்னா எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கும். இவன் பாருங்கள், உங்கள் கண்மினா என்ன 100,000 பெட்ரோல் பைக் ஓடும், ஸோ அதனால் நீங்கள் இன்னொரு பெட்ரோல் பைக் ஷோரூமில் போய் ஒரு வண்டி எடுக்கிறது எந்த ஒரு ஃபீலிங்குமே இருக்காது. அதே போல் இன்னும் ஒரு 6 மந்த்லேயே 1 இயர்லேயே உங்கள் கண்பட ஒரு 1000 வண்டிக்கு மேலே ஓட ஆரம்பித்தா நீங்கள் இதே போல் ஃபீல்டுக்குள்ளே வருவீங்க. ஸோ இந்த மோட்டார் பிரஷ்லெஸ் டிசி மோட்டார் தான். நீங்கள் வந்து இதில் எந்த மலையில் நீங்கள் வண்டியை ஓட்டுங்க, எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, மோட்டாரில் தண்ணி போகாது. அப்படின்னாலும் நம்ம அதை வாரண்டிலே கிளைம் பண்ணிக்கலாம். மோட்டாரில் தண்ணி போட்டதுனால வாரண்டி கிளைம் ஆகுதுன்னு கிடையாது, எப்படினாலும் உங்களுக்கு 3 இயர்ஸாக வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். அதிலேயே நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம், 3 இயர்ஸ்லேயே நீங்கள் உங்கள் வண்டியை பற்றி டெஸ்ட் பண்ணிக்கலாமே. அதுக்கு தாண்டி நீங்கள் போகணும்னு இல்லை, 3 இயர்ஸுக்குள்ளே உங்களுக்கு என்னெல்லாம் வருமோ அவ்வளோதான் டெஸ்ட்டும், 3 இயர்ஸ்லேயே வாரண்டி கிளைம் பண்ண அளவுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 3 இயர்ஸ்னால் 1,995 டேஸ் பெர் டேக்கு 60 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டினீங்கன்னா நம்ம தரது 60 கிலோமீட்டர். அதே இது ஒரு பெட்ரோல் வண்டியில் 100 ரூபாய்க்கு போட்டால் தான் 60 கிலோமீட்டர் ஓடும். அப்போ 1,095 டேஸுக்கு நீங்கள் 60 கிலோமீட்டர் மெஷர் பண்ணிங்கன்னா 110,000 ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோலே போடுவீங்க. இதில் யூஸ் பண்ணிங்கன்னா 15,000 ரூபாய் கூட வராது 3 வருஷத்துக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட ப்ராஃபிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெட்ரோல் வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது 2 வெஹிக்கிள் இதில் எடுக்கலாம், அந்த அளவுக்கு உங்கள் 3 இயர்ஸில் இது ப்ராஃபிட் தான் தரும். இவை எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை எப்போவுமே லாஸ் கிடையாது, ப்ராஃபிட் மட்டும்தான். கம்பெனியில் இருந்தே நம்மளுக்கு மோட்டார் எல்லாம் வாட்டர் டெஸ்ட் பண்ணி தான் ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ மோட்டார் வந்து ரிப்பேர் ஆயிரும் அப்படிங்கிற கவலை நம்மளுக்கு வேண்டாம். அப்படி ரிப்பேர் ஆகினாலும் நம்மளுக்கு வந்து வாரண்டி இருக்கு. வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருந்து? சூப்பராக இருந்து.
சூப்பரா இருந்தா சூப்பர்னா எப்படி இனிப்பா இருந்தோ கசப்பா இருக்கு வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கு பெட்ரோல் வண்டியோட எலக்ட்ரிக் பைக் ஓட்டவே ரொம்ப நல்லா இருக்கு